नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिपुर में एनसीआर का 150वां जन्मदिन मनाया। तमिलनाडु के त्रिपुर में एनसीआर का 150वां जन्मदिन मनाया गया, जिसमें एजीएम के 5वीं के सभी कार्यकर्ताओं ने सभी जगह डॉक्टर एनसीआर के 150वां जन्मदिन मनाया। तमिलनाडु त्रिपुर से सुब्रमण्य की रिपोर्ट। ஓங்கி நிற்கும் புரட்சி தலைவரின் புகழ் உலகம் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைகளின் இதய தெய்வம், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 105வது பிறந்தநாள் விழாவை இன்று தமிழ்நாடு முழுவதும், தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிற நேரமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு மக்கள் ஆதரவு அளித்தார்களோ அதையும் தாண்டி அவர் மறைந்து 35 வருடங்கள் ஆனாலும் மேலும் மேலும் அவருடைய ஆதரவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆதரவு பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சியோடு திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் இன்று மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 15 வேளம்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பிலும் காந்திநகர் பகுதி கழகத்தின் சார்பிலும் மற்ற வார்டுகள் அனைத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட ஆண்டவன் அருள் படைக்குமாறு எங்களை நான் கேட்டுக்கொள்கிறோம். சந்தித்து வந்த நம் பாரத மக்கள் வரும் காலத்திலே பாரத ரத்னாவின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஆட்சி கட்டிலேயே ஏறி மக்களுக்கு அருமையான ஒரு நல்லாட்சி தரும் என்று கூறி பேரறிஞர் அண்ணாவின் பெயர் கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைத்து தரப்பினர்களையும் சொல்லி 25வது வட்டக்கழகத்தின் சார்பாக வட்டக்கழக செயலாளரான திரு தங்கராஜ் அவர்களும் மற்றும் பகுதியில் மாணிக்கம் அவர்களும் பாலப்பகுதியினரும் மற்றும் பெயர் சொல்ல இயலாத காலநோதை கண்டித்து அனைவரும் பெயர் சொல்ல இயலவில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வாழ்க! வாழ்க! அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் புரட்சி தலைவர் புகழ், அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ், வாழ்க! ஓபிஎஸ் அவர்கள் புகழ், ஜிபிஎஸ் அவர்கள் புகழ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, நன்றி, நன்றி. அம்மா திட்டம் கொடுத்தா அதை வந்து இப்ப திமுக வந்து அதை நிறுத்திட்டாங்க. என்னென்ன மக்கள் நல திட்டங்கள் நம்ம அம்மா கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தை பூராமே இப்ப நிறுத்திட்டாங்க. இப்ப நிறுத்திட்டு இப்ப புதுசு புதுசு அவங்க இதை கொண்டு வர்றாங்க. ஆனா மக்களுக்காக திமுக கட்சி சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவே இல்லை. நமது எடப்பாடி ஐயா அவர்கள் பொங்கலுக்காக 2500 ரூபாய் அறிவிச்சாங்க. அது போற எல்லாமே பொருள் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து கொடுத்தது ஐயா சொன்ன மாதிரி பொருள் கொடுத்த அரிசி அந்த மாதிரி இதுதான் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம அதிமுக ஆட்சி மீண்டும் வரும் என்று கூறி இந்த நன்னாளில் நமது புரட்சி தலைவர் கொண்டு வந்த 72 ஆரம்பித்த இந்த அதிமுக கட்சியானது புரட்சி தலைவர் சொன்னது போல் அம்மா சொன்னது போல் இன்னும் ஓராண்டுகள் ஆனாலும் நாம் இந்த கட்சிக்காக பாடுபடுவோம். இந்த அனைத்து அதிமுக எப்போதும் இந்த இடத்துல